கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் உலகம் முழுக்க உயிரிழந்திருக்காங்க. குறிப்பாக வசதிமிக்க ஒரு இடமான சொல்லக்கூட அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற பகுதிகளில் கூட அதிகமான பேர் மரணமடைகிறாங்க. மரணம் குறைவாக இருக்க சொன்னால் நம்முடைய பாரத நாடு, அதுக்கு மத்திய மாநில அரசாங்கங்கள் மட்டும்தான் முக்கியமான ஒரு காரணமும் சொல்ல முடியும். அது மாத்திரம் காரணம் இல்லை. காரணம், கொரோனா என்பது வெறும் சாப்பாடு விஷயம் கிடையாது. உடல், மனம், புத்தி இந்த மூணுக்கும் சம்மந்தப்பட்டது தான் அந்த உடலை பாதுகாக்கக்கூடியது. அப்படி தான் நாம் சொல்கிறோம். அது இன்று ரெண்டு அரசாங்கம் சேர்ந்து நமக்காக இலவச அரிசி, இலவசமாக பருப்பு எல்லாம் கொடுக்குறாங்க. இது உடல் ரீதியான ஒரு விஷயத்துக்கு இது பயன்படுது. ஆனால் மன ரீதியான விஷயத்துக்கு இதனால் எந்த பயனும் இருக்காது. அதை பற்றி அரசியல்வாதி யோசிச்சிருக்காங்க, ஆனால் முழு சமுதாயத்துக்கு யோசிக்கல. அப்படி தான் நம்ம சொல்ல முடியுது. காரணம் ரெண்டு விஷயம் நான் சொல்ல முடியதில்லை. ஒன்று, அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை சோசியல் டிஸ்டன்ஸ், அந்த வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இது ஒரு நல்ல வார்த்தை கிடையாது. என்ன வார்த்தை பயன்படுத்த சொன்னால், ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ், உடல் ரீதியான இடைவெளி இருக்கணும், சோசியல் யூனிட்டி இருக்கணும், சமுதாயம் ஒருங்கிணைஞ்சு இருக்கணும், அந்த சமுதாயம் உடல் ரீதியான இடைவெளியை கடைப்பிடிக்கணும். இதுதான் சொல்லணும். சமுதாயம் ஒருங்கிணையாமல் எந்த கரோனா நோயை விரட்ட முடியாது என்பது தான் எங்களுடைய கருத்தாக இருக்குது. ஆகவே அந்த வார்த்தையை முதல்ல மாற்றினவங்க. இனிமேல் இப்போ எந்த அதிகாரிகளோ இல்லை அரசியல்வாதி பயன்படுத்தும் போது சமூக இடைவெளி சொல்லாமல் உடல் ரீதியான இடைவெளியை பயன்படுத்துங்க சொல்லணும். அப்போ தான் அதுதான் இதுக்கு சரியாக இருக்கும். இப்போ பஸ்ஸு எல்லாம் விடுறாங்க, ட்ரெயின் எல்லாமே, அது என்ன சொல்கிறாங்க, சோசியல் டிஸ்டன்ஸ் இல்லை, உடல் ரீதியாக தான் தனித்தனியாக சீட் இருக்கணும், தனித்தனியாக இருக்கணும். இதுதான் உடல் ரீதியான இடைவெளிங்கிறது, அர்த்தமே இதுதான் அது. ஆகவே அந்த சரியான வார்த்தையை பயன்படுத்துங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. மது அருந்தவர்கள் எல்லாரும் கூட மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே மது கடைகளை திறக்கணும். அவனுடைய ஏதாவது ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்குது, தமிழில் இருக்குது, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் சொல்லியிருக்கார் வள்ளலார். இங்கே தான் வேணுது. அவங்களுடைய உள்நோக்கம் என்னென்னா, மது மூலமாக வருமானம் வேணும், அதை வெளியே சொல்ல முடியாது. உள்ளொன்று வைத்து புறம் என்ன சொல்கிறாங்க, மது அருந்தருடைய மனது பாதிக்கப்பட்டிருக்கு, ஆகவே நான் மது கடையை திறக்கணும். மக்கள் ஏமாத்துறது தான் அது. ஆனால் கூட அவங்க மனசை பற்றி கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி தான் சொன்னாங்க அது. ஆனால் முழு சமுதாயத்தை பற்றி கவலைப்பட்ட என்ன சொல்லியிருக்கோன்னு சொன்னால், சமுதாயத்துடைய மக்கள் மனம் எங்கே சாந்தமாகும் இடங்கள் எது சொன்னால், ரெண்டு மூணு இடங்கள் தான் இருக்குது. ஒன்று சென்னை மாதிரி இடங்கள பீச்சாக இருக்கலாம், இல்லை ஆற்றோர்கள் இருக்கலாம், கடற்கரை இருக்கலாம். இங்கே எல்லாம் கூட மனசீதமாக மனம் கொஞ்சம் சாந்தமாகும். ரெண்டாவது இடம் பூங்காக்கள், பார்க் சொல்கிறாங்க. அங்கே போனால் மனம் சாந்தமானாலும் அங்கே போய் அமைதியாக இருக்கணும் உட்கார்றாங்க. இப்போ இந்த ரெண்டு இடமும் போக முடியாது, காரணம் மக்கள் கூடனா கொரோனா ஜாஸ்தியாகவும் போக முடியாது. மூன்றாவது இடம் அது ஆலயங்கள். ஆலயம் சொன்ன உடனே எல்லா ஆலயம் திறந்த கொரோனா தமிழ்நாட்டில் வந்ததுக்கு காரணமே முஸ்லீம் மொழி ஒன்று சேர்ந்ததுனால தானே, அப்படி பல பேர் சொல்லலாம். அது ஆலயங்கள், அது மசூதி, இன்னொன்று சர்ச்சு. அந்த ரெண்டு பொறுத்தளவு குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாரும் கூட்டமாக கூடி பண்ணக்கூடியது தான் அங்கே வந்து வழிபாடு. ஆகவே அது சரியானதில்லை. அங்கே வந்து கொரோனா ஜாஸ்தி தான் ஆகும். ஆனால் கோவில்கள் இருக்கே, அங்கே அப்படி கிடையாது. காலையில் 4:30 மணிக்கு துவங்கி சாயந்தரம் இரவு 8 மணி வரைக்கும் நீங்கள் வழிபடலாம். அரசாங்கம் என்ன எதிர்பார்க்க, அந்த இடைவெளியும் அதை நம்ம கடைபிடிக்க முடியும். ஏற்கனவே உள்ள பெரிய பெரிய கோயில்கள்லாம் இப்போ கம்பியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஆக வரிசையாகவும் போக முடியும். எல்லா விதத்துக்கும் இந்த கொரோனா மட்டும் இல்லை, எந்த ஒரு நோய் வந்தால் ஏற்றக்கூடிய இடம், அதுக்குண்டான சரி பண்ணக்கூடிய இடம் ஆலயங்கள் தான் அது. மன ரீதியான அழுத்தங்கள் அங்கு குறைய அதிகமாக வாய்ப்புண்டு. ஆகவே இந்த ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அது ஏன்னா ஆலயங்கள் வெறும் ஆலயங்கள் இப்போ எல்லா கடைகளும் திறக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. பூக்கடை திறக்க முடியுமானு முடியாது. ஏன், ஆலயங்கள் மூடியிருந்தால் பூக்கடைக்கு வியாபாரம் கிடையாது. பூஜாரிகளுக்கு வாழ்வுமே என்ன, வெறும் அந்த ஆலயத்தை வச்சு தான், அவங்களுக்கு கிடையாது. ஆக ஆலயங்கள் சார்ந்தவங்க வியாபாரம் பண்ணக்கூடிய அவங்களுடைய மன அழுத்தமும் இருக்குது, அவங்களும் மன அழுத்தமும் சரியாகும். ஒரு ஆலயம் என்பது வெறும் கோயில் பூஜாரி மாத்திரம் இல்லை, அதை சுற்றி இருக்கிற ஆயிரக்கணக்கான குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் அதுவும் சரியாகும். ஆகவே இந்த கோயில்கள் திறக்கப்பட வேண்டும். மூன்றாவது,
தமிழகத்தில் இந்துக்களுக்கு எதிரான ஒரு கருத்து ஏற்பட்டிருக்குது. எல்லாருமே இது எப்போ எடுத்தாலும் இந்து ஆலயங்களையும் இந்துக்களையும் இழிவாக பேசக்கூடிய தன்மை வந்திருக்குது. இது யார் மாற்றணும், யார் நிர்வாகி, அவங்க தான் மாற்ற முடியும். உதாரணமாக இன்றைக்கி ஆலயங்களுடைய பணம் எங்களுக்கு வேணும், ஆலயங்கள் என்னெல்லாம் சொத்து இருக்கோ அதெல்லாம் வேணும் எங்களுக்கு. அதுதான் நம்முடைய HRNC சொல்கிறாங்க, அறநிலையத்துறை. அதன் மூலமாக ஆலயத்துக்கு என்னெல்லாம் வருமானம் கிடைக்கும் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஆலயத்துக்கு ஆபத்து வந்தால் அதை பற்றி அவங்க கவலைப்படுறதில்லை. கோவில் சிலை திருடு போச்சா கவலைப்படுறதில்லை. இந்துக்கள் கவலைப்பட்டு போராடின பிறகு வழக்கே போகுது. ஒரு இடத்த சாமி சிலை கிடச்சாச்சு, கொண்டது கொடுத்தா, இது இந்த கோவில் எப்போ திருடு போச்சு தெரியல, அவங்களுக்கே தெரியல. அப்போ கோவிலை பற்றி, கோவிலுடைய வருமானங்களுக்கு வேணும், ஆனால் அந்த கோவிலை பற்றி கவலைப்படுறதில்லை. அதே மாதிரி அந்த கடவுளை இழிவாக பேசும்போது யார் கோவில் நிர்வாகம், அவர் தான் அதுக்கு பதிலளிக்கணும். இங்கே உள்ள அமைச்சர்களோ இல்லை இந்த அறநிலையத்துறை அதிகாரிகளோ இதை பற்றி பேசுறதுக்கு உண்டான எந்த வித நடவடிக்கை அவங்க எடுக்கிறதில்லை. இது என்ன ஒரு விஷயம் புரியுதுன்னா, பணம் மட்டும் அவங்களுக்கு, மீதியெல்லாம் அவங்க இல்லை அப்படி தெரியுது. ஆகவே ஆலயத்தை விட்டு அரசு உடனடியாக வெளியேற வேண்டும். அந்த ஆலயங்கள் இந்துக்களால் நிர்வகிக்கப்பட வேண்டும். அது யார், இங்கே இருக்க துறவிகள், இருக்கின்ற சான்றோர்கள், அதாவது இந்து மதத்தில் தர்மத்து மேலே நம்பிக்கை உள்ளவங்க, கோவில் மேலே நம்பிக்கை உள்ளவங்க. மூன்றாவதாக இந்து அமைப்புகள், இந்த மூன்று பேர் கொண்ட தனியான ஒரு வாரியம் அமைக்கணும். அதன் மூலமாக இந்த கோவில்கள் காப்பாற்றப்படணும். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கலாம், அது ஜஸ்டிஸ் கிருஷ்ணா வெட்டியார் கூட நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் ஒரு சொன்னார், தனி வாரியம் வேணும், அதே நேரத்தில் அரசாங்கமும் கூட இருக்கணும்ப்பா அப்படி சொன்னார். காரணம் என்ன, கணக்கு வழக்கு அரசாங்கம் தான் பார்க்கணும், எங்களை அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் எதுக்கு செலவழிக்கணும் முடிவெடுக்க யார், கோவில் நிர்வாகம் தான் முடிவெடுக்கணும். காரணம் பக்தருடைய காணிக்கை, அது பக்தருடைய காணிக்கை எதுக்காகனா ஆலயத்துக்காக தான் போடுறாங்க. ஆகவே அதுக்காக உண்டான ஒரு இதில் நம்ம இந்த ஆலயங்கள் இது பண்ணணும். அது உடனடியாக இந்த அரசாங்கம் ஆலயங்களை திறக்கப்பட வேண்டும். அங்கே இருக்கிற இந்துக்களுக்கு அது வழிபாடுன முறைகளை ஏற்படுத்தி கொடுத்து அவனுடைய முறையான வழிபாடுகள், அதே போன்று தரிசனத்துக்குண்டான ஏற்பாடு அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும். அதே போன்று இந்த அனைத்து ஆலயங்களும் ஒன்றிணைத்து இந்த இப்போ இருக்கின்ற HRNC சொல்லப்படுகின்ற அறநிலையத்துறை தனி வாரியமாக ஆக்கப்பட வேண்டும். அது ஆதீனங்கள், துறவிகள், இந்து தர்மத்தை நம்பிக்கை உள்ள சான்றோர்கள், இந்த அமைப்புகள் சேர்ந்த ஒரு கமிட்டியாக அது செயல்பட வேண்டும். இதன் மூலமாக எந்த நோக்கத்திற்காக ஆலயங்கள் எழுப்பப்பட்டதோ அது சரியானபடி நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளும் விண்ணப்பம் கூட.